அப்படியே சைலண்டா இருந்தா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா, ஜோதியம்மா, எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா இந்தாங்க, அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு? அதாம்மா, அந்த சந்திரு பயலுக்கு. அவருக்கு, அவருக்கு, அவருக்கு. என்ன எழுதுறது? எங்கயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்சவன அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குருவாராவா? என்னங்கம்மா, நீங்க கொடுத்த செயின வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடந்துள்ள அதிகமா இருக்கு, அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். அவா அவர் என்ன யோசனை எழுதுங்க. சரி கொடு. இங்க இருக்கம்மா. என்ன அது? பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். இது பேரு, இது பேனா, இது சேரு. பிடிங்க. ஓ எழுதுங்க. தேங்க்யூ. அம்மா அப்பா அப்படியே அது அப்பா. ரெண்டு ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு ஏ லக்கு 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 குட்டு லக்கு எலுக்குள்ளு குள்ளு குள்ளு குள்ள அவ்வுள்ளுக்கு எபுக்கு புக்கு 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 செக்கு புக்கு அடி ருக்கு 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 இங்க இருக்கு. ஏடா போசு பாட்டு பலமா இருக்கு, என்னடா விஷயம்? தாத்தா டைரி எடுங்க, ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தை புக்ஸ் பண்ணுங்க, கச்சேரிய புக்ஸ் பண்ணுங்க, சமையல நான் புக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா போசே தப்பு, இதுல காலாட்ட வேறியா? என்ன கிழிச்ச நீ? உங்க பேத்தி கல்யாணம் போகுதுல்ல? நிஜமா தாத்தா, ஒரு முக்கியமான சாட்சி மாட்டிக்கிட்டான். அந்த சாட்சி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறான். அவன் உண்மையெல்லாம் சொல்ல போறான். சந்துரு நிரபராதியா வெளியே வர போறான். உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறான். ஏண்டா நிஜமா தான் சொல்றேன். நான் சொன்னது நிஜம்தான், ஆனா நீங்க சொன்னது நிஜம்தானே? வாக்கு மாற மாட்டீங்களே. டூ ரஜினி பிக்சர்ஸ். ரஜினி படம் நான் ஒரு தடவை சொன்னா அது நூறு தடவை சொன்ன மாதிரி. இந்த கொலைக்கு எனக்கும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பாவை நீங்க கொலை பண்ணலன்னு சொல்ல போறீங்க அதானே? நிச்சயமா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். நீங்க தைரியமா இருங்க. சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர். மிஸ்டர் சந்திரசேகர், தொழிலதிபர் தனசேகரை கடத்திக்கிட்டு போய் அவரை கொலை பண்ணாதான் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அவரை நான் கொலை பண்ணல யுவரானர். நீங்க பண்ணலங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்க? யுவரானர், என்னுடைய கட்சிக்கார சந்திரசேகருக்கும் கொலை செய்யப்பட்ட தனசேகருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை முன்னத்தில பார்த்ததில்ல, பழகினதில்ல, பேசுனதில்ல. அப்படி இருக்கும் போது அவரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இவருக்கே வந்தது? அதைத்தான் நானும் கேட்கிறேன், அவருக்கு ஏன் அந்த அவசியம் வந்ததுன்னு. யுவரானர், இவர் விசாரிக்கிறது முன்னால ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இவர் கோர்ட்டுக்கு வர்றதோ, கூண்டுல ஏறதோ, ஜெயிலுக்கு போறதோ இது முதல் தடவை இல்ல. எத்தனையோ கேஸ்ல பிடிபட்டு எவ்வளவு தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவர் பணத்தடவை ஜெயிலுக்கு போனது உண்மை. ஆனா ஏன் போனாருன்னு யாருக்காவது தெரியுமா? எம்ஏ படிச்சு எந்த வேலையும் கிடைக்காம, ஒருவேளை சோத்து கூட கஷ்டப்பட்டு, பழிக்கிறதுக்கு வேற வழியே தெரியாம, வெறும் 500-க்கும் 1000-க்கும் யாரும் செஞ்ச தப்பெல்லாம் இவர் செஞ்சதை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாரு. எம்ஏ படிச்சவரு கோர்ட்டுக்கு வர்றதை கேவலமா நினைக்காம, ஜெயிலுக்கு போறத அசிங்கமா நினைக்காம, வெறும் 500-க்கும் 1000-க்கும் பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கும் போது இன்னும் அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் தனசேகரனை கொலை செஞ்சிருக்க கூடாது? இத நான் வெறும் யூகத்துல மட்டும் சொல்லல, இவரை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டரோட சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தர் செஞ்ச குற்றத்தையோ கொலையோ இன்னொருத்தர் செஞ்சதா சொல்லி அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. போலீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைல க்ளோஸ் பண்ணணும், குற்றவாளியை பிடிச்சதாக பேர் வாங்கணும். மிஸ் ஜோதி, ஒட்டு மொத்தமா எல்லா போலீஸ்காரங்களையும் அப்படி நினைக்க கூடாது. இந்த கோர்ட்ல அதை பேசவே கூடாது. யுவர் ஆனர், அந்த இன்ஸ்பெக்டர் விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும். எஸ், யூ கேன் ப்ரொசீட்.
யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல வக்கீல் அம்மாவுக்கு எந்த அவ்வளவு கோபம் தெரியல. எங்க வேலையை நாங்க ஒழுங்கா தான் செஞ்சுட்டு இருக்கோம். தேவையில்லாம குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நடந்தது சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வேற எந்த விவரமும் சொல்லல. அப்படி இருக்கும்போது இவர் தான் அவரை கடத்திட்டு போய் கொலை பண்ணாருன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? வக்கீலமா சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவங்க கேசட்ட சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவா பதில் சொல்லிருக்காரு. இன்னும் அவர் பல டீடைல் சொல்லிருப்பாரு, அதுக்குள்ள உயிர் போயிருச்சு. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், தாக போறவங்க எவ்வளவு மோசமான ஆட்களா இருந்தாலும் தாக போற நேரத்துல பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையிலதான் மரண வாக்குமூலத்தை அப்படியே ஏத்துக்கணும்னு சட்டம் உண்டாச்சு. வக்கீலம்மா மரண வாக்கு மூலத்தை தப்புங்கிறாங்களா இல்ல சட்டத்தையே தப்புங்கிறாங்களா? மரண வாக்கு மூலம் கொடுத்தவர் பாம்பெடுத்த இடத்தில் இருந்திருக்கிறார் என்பது வீடியோவை பார்க்கும் போது தெளிவாக தெரிகிறது. எனவே வாக்குமூலத்தை கண்ணால் பார்த்த சாட்சியாக ஏற்றுக்கொண்டு சந்திரசேகர் தான் கொலை செய்தார் என்று முடிவு செய்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். பாக்கிறதுக்கு தேவிங்கிற பொண்ணு வந்திருக்கு. தேவி, எங்க நீ என்ன பார்க்க வர மாட்டியோன்னு பயந்த. நான் எதுவும் பேச வேணாம். நீ பேசுறத கேட்கறதுக்காக நான் வரல. தேவி, நான் என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போற? நான் நல்லவன், யோகிய, எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதுதானே சொல்ல போற? நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. எங்க அப்பா உன்ன ஃப்ராடு பொறுக்கின்னு சொன்னப்ப கூட நான் உன்ன உத்தமனாதான் நினைச்சேன். ஆனா பணத்துக்காக நீ எதையும் செய்வேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்ட. இனிமே நீ என்ன நினைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு போதா நான் இங்க வந்தேன். இனிமே நீ ஜெயில இருந்து எனக்கு லெட்டர் எழுதுற வேலை எல்லாம் வச்சுக்காத. யார் வேணும்? நான் அட்வொகேட் ஜோதி. நான் மிஸ்டர் ஜேபிய பாக்கணும். யார் ஜெயராம? அது யாரோ அட்வொகேட்டா? நம்ம தலைவரை பாக்கணுமா? தலைவரை பாக்கணும்னா நீங்க ஜெயிலுக்கு தான் போயாகணும். ஜெயிலுக்கா? எங்க தலைவரை நீங்க ரெண்டு இடத்துல பாக்கலாம். ஒண்ணு, மக்களுக்காக போராட்டம் நடத்திட்டு இருப்பாரு. இல்ல, போராடினதுக்காக ஜெயில இருப்பாரு. இப்ப அவர் ஜெயில தான் இருக்காரு. நீங்க அங்க போய் பாருங்க. ஜோதி, வணக்கம். வணக்கம். ஸ்டுடியோ ஓனர் மிஸ்டர் தனசேகர் கொலை செய்யப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். உங்க ஏகத்தை சேர்ந்த ஜீவா இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு. தெரியும். உங்களோட தூண்டுதல்னாலதான் இந்த கொலை நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நாங்க நடத்துறது எல்லாம் சாத்வீகமான போராட்டங்கள் தான். ரத்தம் சிந்துறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா எப்பவுமே ஜீவா ரொம்ப தீவிரமா தான் இருப்பான். எத்தனையோ தடவை நான் அவனை கண்டிச்சிருக்கேன். அவன் திரும்பவே இல்ல. எனக்கு வேற வழி தெரியல. நான் அரெஸ்ட் ஆகி இங்க வர்றதுக்கு முன்னாடி அவனை என் இயக்கத்தை விட்டு நீக்கிட்டா. ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திட்டு வரீங்க. சூப்பரண்டா ரிலீஸ் பண்றவங்க தெரியாதா? நெசமாவா? அட போயா, இன்னும் வரைக்கும் லேட்ல வச்சு பெண்டா கழட்டிட்டு தான் வெளில வருது. சரி, உள்ள போ. சரிங்க சார். யாரா இவன்? தினம் ராத்திரியான சுத்திட்டு தான். அவன் பாண்டிய ஆளு, ஜெயிலருக்கு ரொம்ப வேண்டியவன். பேசாம பொத்திட்டு வந்து படு. சார், இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண சார். நல்ல வேலை நாங்க பாத்து புடிச்சுட்டு வந்தோம் சார். சார், இவங்க பொய் சொல்றாங்க. நான் தப்பிக்க முயற்சி பண்ணல. நீ சொல்ற பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்புறதுக்கு இது கோர்ட்டும் கிடையாது. நான் ஜட் சொல்ல மாட்டேயா? அடுத்து ஓ நெத்தில ஓட்ட விழுவ போகுது. நீ உயிரோடு இருக்கணும்னா உண்மையை சொல்ல. இவன் சொல்ல மாட்டாமா? சொல்லு. ஐயாயிரம், ஐயாயிரம் குடும்பம் தடுத்தருவில் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு நாள், ரெண்டு நாள், ஆறு மாசம் கதவடைப்பு, ஆர்ப்பாட்டம்,
மறியந்து ஜெல்ல வரத்தில் போராடி பார்த்தாச்சு. ஒரு முதலாளி நம்மால் பணி வைக்க முடியல. இனிமே பேசி புரோஜனம் கலவை, நாம தான் தீவிரமா இருக்கணும். கரெக்ட், நம்ம போராட்ட முறைய மாத்திக்க வேண்டியதுதான். தனசேகரை கடத்திட்டு, அவர் கடத்திட்டா லேபர் பிரச்சனை சரியாயிருமா? ஏன் ஆகாது. தனசேகரை கடத்திட்டு வந்து மிரட்டி நம்ம கோரிக்கைகளுக்கு அவளை பணிய அவர் ஒத்துக்கலாம். எல்லா முதலாளிகளுக்கும் தான் சேர்த்து வச்ச சொத்து சுகத்தை விட தான் உயிர் மேல ரொம்ப ஆசை இருக்கும். தனசேகர் கண்டிப்பா ஒத்துக்குவான். தம்பி வா சார், இதை வச்சுக்க. எதுக்கு சார்? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நான் இங்க தான் இருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. சரிங்க சார. அங்க பாரு, நான் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, நீ ஏன் சொல்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் 10 ரூபா. தலைவரே, இத்தனை நாள் தலைமுறை வந்தோம்ல, இன்னைக்கு எதுக்கு இருக்கிறத சொல்லி அனுப்புறீங்க? எவ்வளவு நாள் தான் தலைமுறை இருக்கிறது? உனக்கு எல்லாமே பின்னால புரியும். என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டேன்ல, இதுதான் போலீஸ். நீயா ஜீப்ல ஏறியா இல்ல விலங்கு மாட்டி எழுத்துட்டு போட்டுமா? எப்படி போனாலும் ஜெயிலுக்கு தான் போறேன். உங்க ஆசை எப்படியோ அப்படியே போவோம். என்ன தலைவர் பாக்கணும்? என்ன தலைவர், கொஞ்சம் ஜாகிரதை இருக்கூடாதா? சேனைகள் பண்ணி வச்சு இப்ப போய் மாட்டிக்கிட்டீங்களே, வேணும்னா நீங்க வெளியில வர வரைக்கும் தனசேகரம் மட்டும் தள்ளி வச்சுக்கலாமா? அதுவும் இல்ல ஜீவா. தலைவர் ஜீவா, நான் உள்ள இருக்கணும்னு கவலைப்படாத. ஒரு லட்சியவாதிக்கு தலைவரை விட கொள்கை தான் முக்கியம். நம்ம பிளான் படி கச்சிதமா முடிச்சிட்டு என்ன காண்டக்ட் பண்ண. ஓகே தலைவா. இந்த ஓட்டல மூடி இல்லாமனு நான் முடிவு பண்ணிருந்தேன். அதை கேள்விப்பட்ட அருமை நண்பர் தனசேகர் அவர்கள் இந்த ஓட்டல தானே வாங்கிக்கிறதா ஒரே ஒரு போன் கால் தான் பண்ணார். நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அவருடைய நிர்வாகத்துல இந்த ஓட்டல் நிச்சயமா பெருசா வளருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஓட்டலோட சகல உரிமைகளும் அவரை சேர்ந்தது. மிஸ்டர் தனசேகர், எஸ் பாண்டியன். ஹலோ, உனக்கா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? அம்மா, இவரு நம்மால் தான். அமௌண்ட்ல ரெடியா? அதெல்லாம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போலவா? நோ 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 நோ, ஃபர்ஸ்ட் பிசினஸ், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். என்ன பாண்டியா, தண்ணி போட்டா கணக்க மறந்துடுவே? என்ன அதெல்லாம் இல்ல. இந்த பாரு, நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். புரிஞ்சுதா? இந்த பெட்டியை கொடுப்ப. தேங்க்யூ. 10 லட்சம் கரெக்டா இருக்கும்ல? சந்தேகம் இருந்தா எண்ணி பாத்துக்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. ஓ, முதலாளி தனசேகர கொலை பண்ணணும்னு என்கிட்ட சொன்ன. நானும் என் ஆளுங்களை அனுப்பி பாம்பு வச்சு கொலை பண்ண. ஆனா புரியுது, நீ என்ன கேக்குறது நல்லாவே புரியுது. என்னடா அது, முதலாளி உன்ன தொழிலாளி மாதிரி நடத்தல, கை நிறைய காசு கொடுத்தான், கார் கொடுத்தான், பங்களா கொடுத்தான், ஒரு ஸ்டூடியோ ஓனர் மாதிரி உன்ன நடத்தனா, அவனை ஏன் கொலை பண்ண சொன்னேன்னு கேக்குற இல்லையா? ஆமா, அதேதான். பாண்டியா, இந்த சோமி எதையுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டான். எத்தனை நாளைக்கு தான் ஓனர் மாதிரியே இருக்கிறது? கோட்டீசன் ஆக வேண்டாமா? அதுக்காக நான் என்ன பண்ண தெரியுமா, நம்ம ஸ்டூடியோலயே முதலாளிக்கு தெரியாம சில கச்சா முச்சா படம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். Hi, man. Come on. Daddy, fool, sir. சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி. தப்பு இல்ல, இது பேசாத. இதுக்கு மேல நீ பேசாத. இதுக்கு மேல நீ பேசல, என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. குப்பையில இருந்தடா, உன்னை கோபுரத்தில் தூக்கி உட்கார வச்சேன். எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. எதை வேணாலும் நான் பொறுத்துக்குவேன், ஆனா நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது.
ஒரு வாரம் டைம் தர. இந்த ஸ்டுடியோ அக்கௌண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. இல்ல சார், என்ன கோலகாரனா மாத்தாத, கோலகாரனா மாத்தாத. கெட் அவுட், கெட் அவுட், கெட் லாஸ்ட். அதுக்காகவா தனசேகர கொலை பண்ண சொன்ன? அன்னைக்கு வெளியில போட நாயே என்னாரு, அதோட விடுவாரா? உள்ள தள்ளிடுவார, சில்லறையும் செல்வாக்கும் உள்ளவராச்சே. அதனால அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன், நீ செஞ்சு முடிச்சிட்ட. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். கில்லடியா நீ, நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி. போய் பிடிடா அவள. அப்பா, நம்ம அம்மாவுக்கு தெரியாம இந்த புஸ்தகத்துல வாங்கப்பட்ட பாடு 300 ரூபாயா? பெரும் பாடம். சைலன்ஸ். அம்மா, ஐயோ, கண்ணாடி மாதிரி உடம்பு, அறியும் குறையுமா துணி. ஐயோ ஐயோ ஐயோ, இருக்கடா. இந்த போனோட பெரிய தொல்லப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். யார் பேசுறது? யாரா அது போன லொட்டு லொட்டுன்னு? ஓ, ஜோதியா. எம்மா, உன் பாச எனக்கு புரியாதுமா. அம்மா அப்பதான் பக்கத்துல பங்கன் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அப்புறமா போன் பண்ணு. அட, என்னமா மறுபடியும் தட்டி இருக்க? அதான் சொல்றேன்ல, சொன்னா கேட்டா அஞ்சிடலாம், அப்புறமா பண்ணு. என் கண்ணு பெரிய இம்சப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். அட, நீதானாமா? ஏமா, இப்பதானமா சொன்னேன் அம்மா என்ன வரலன்னு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஐயோ, லொட்டு லொட்டு தண்ணி போன உடச்சாத பையி. யார் போன்ல? ஜோதிமா, ஜோதிமா. என்ன உளற? இல்ல, நம்ம ஜோதி பேசுது. போன கூட. ஹலோ ஜோதி, நீ இப்ப எங்கிருந்து பேசுற? ஓகே, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துறேன். ஓகே. என்னமா, என்னாச்சு? ஜோதி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா. நான் ஸ்டுடியோ போறேன், நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை இமிடியட்டா அங்க வர சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுமா. புரிஞ்சது புரியாம போச்சா?